நண்பர்கள் இப்போ எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அல்குத் மாலுக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கடா அப்படின்னா, நம்ம வியோ திரைப்படத்தை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். சரிங்களா, போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். வணக்கம் நண்பர்களே. ஸோ லியோ படத்தை பார்த்தாச்சு. நேற்று வந்துட்டு படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்து கிட்டத்தட்ட மணி இருந்தாச்சு. அதுக்கப்புறம் காலையில் வேலை இருந்ததுனா. ஸோ இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ படம் குவைத்தில் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். அதோட லியோ ரிவ்யூ வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது போனோம் படத்துக்கு. நாங்கள் போனோம் படத்துக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமாக போயிட்டு பார்க்கலாம். அதாவது இது வெள்ளிக்கிழமைனாலும் தொழுதுட்டு சாப்பிட்டு கிப்பிட்டு சாயங்காலமாக போய் பார்க்கலாம். ஒரு செகண்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம், ஈவினிங் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. பட் ஆனால் அன்அஃபிஷியலி வந்துட்டு எங்களுக்கு டிக்கெட்டே சத்தியமே கிடைக்கலைங்க. ஓகேங்களா, அதனால் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இது வெள்ளிக்கிழமை லீவுங்கிறதுனால குவைத்த பொறுத்தவரை வந்து எல்லோரும் வந்துட்டு இன்னொரு டிக்கெட் புக் பண்ண ஓவராக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால் வந்துட்டு நைட் ஷோ தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். நைட் ஷோ வந்துட்டு ஒரு 9:30 மணி ஷோ தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணி எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருந்தது. 4 பேர் நாங்கள் போயிருந்தோம். எங்களுடைய ரூமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு எல்லோரும் போயிருந்தோம். ஸோ போய் படத்தை வந்துட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் அந்த வீடியோலேயே பாருங்கள். லியோ படத்தோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் செம்மையாக இருந்தது. நம்ம டாப்லேருந்து பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கும் அது மாதிரி சூப்பராகவே இருந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே செம்மையாக இருந்தது. ஒரு ஐமேக் வெர்ஷனில் பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் பட் நான் போனது ஐமேக்ஸ் கிடையாதுங்க, ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் போனது ஐமேக்ஸ் கிடையாது. ஐமேக்ஸ் போயிருந்தேன்னு வச்சுங்க, அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா டேரக்டரே சொல்லியிருப்பார் லோகி, ஒரு ஐமேக்ஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா. பட் ஆனால் ஐமேக்ஸ் வந்துட்டு நான் போகலை. சரிங்களா, அதுவும் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 ஷோ தான் ஓட்டுறாங்க இங்கே. அது வந்து குவைத்தில் தான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்குது. அல்கூத்துன்னு சொல்கிற அந்த மாதிரில தான் இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவரால் வந்துட்டு நம்ம ஊர் மாதிரியே வந்துட்டு உட்காரலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட உட்காரலாம். அந்தளவுக்கு வந்துட்டு கூட்டம் இருந்தது. பட் ஆனால் அவங்க வந்து 4 ஸ்கிரீன் வச்சு ஓட்டுறாங்க. அதுவும் வந்துட்டு அதுவும் சுமார் உள்ளது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 ஷோ கிட்ட ஓட்டுறாங்க. ஐமேக்ஸ்க்கு அது 2 ஷோ, தனியாக 5 ஷோ நார்மல் ஷோ ஓட்டுறாங்க. ஸோ சூப்பராகவே வந்துட்டு சீட் அரேஞ்ச்மெண்ட்டு, ஏசி, ஸ்பீக்கர் வேற லெவலில் இருந்ததுங்க. சத்தியமாக சொல்கிறேன், வேற லெவலில் இருந்தது. சரி, படத்தோடைய ரிவ்யூ என்னடா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா, வந்துட்டு படம் வந்துட்டு உண்மையிலேயுமே வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சாரோ அண்ணா ஃபிலிம் தான் நான் அடித்து சொல்லுவேன். அவர் அப்போவே சொன்ன 100% என்னோடய படமாக தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஒன்று சார், அது பிக் தேங்க்யூ. அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட தளபதி வந்துட்டு பிரித்து மிஞ்சி இருக்காரு. படத்தை சும்மா தாறு மாதிரி தாங்க சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு போகிறதே சரி, சரியான ஸ்பீடில் போச்சு. ஓகேங்களா, வேற அளவு எல்லாமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம போனது ஒரு தமிழில் ஒரு தமிழ் மூவி இருந்தாலும் சரி, மற்றவங்க மற்ற மாநிலங்களிலிருந்து வந்துட்டு வந்து கேரளாவிலேருந்து வந்துட்டு கேரளா மோஸ்ட்லி வந்துட்டு தளபதியோடைய ஃபேன்ஸ் தான் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஊர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து வந்துட்டு வாட்ச் பண்ணாங்க. ஒரு தமிழ் மூவிக்கு இவ்வளோ தரமான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குமானா கம்பல்சரிங்க. எல்லா அதர் ஸ்டேட்லேருந்து வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு போகிறதே தெரில, தளபதி பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அதே மாதிரி லோக்கியோடைய மேஜிக் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. அது வந்துட்டு அந்த மேபி அந்த காஃபி ஷாப்பு இந்த ஃபைட்டு சும்மா சொல்ல கூடாது, வேறு மாதிரி அன்பரி வந்துட்டு டான்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். சத்தியமாக வேறு லெவலில் வந்தது ஒரு ஸ்டண்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி எப்போவுமே அவர் பண்ணுற அந்த விக்ரம்லாம் இருந்தாலும் சரி, கைதியில் இருந்தாலும் சரி, அந்த மாஸ்டர்லேருந்து விக்ரம்ல வரல அந்த கன் ஷூட் மாதிரி அது மாதிரி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராகவே இருந்தது. அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா லியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காஃபி ஷாப் அப்சல்யூட்லி வேறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி படத்துடைய மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ராக்ஸ்டார் அணிட்டு தான் சும்மா தெரிய விட்டுருக்காருங்க பிஜேமை.
சும்மா இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் செம்மையாக செதுக்கியிருக்காருங்க அவங்க. அதையும் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு நம்மளோட நான் வந்து தளபதி ஒரு ஃபேனாக ஆகிறதுனால வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப பிடிச்ச அந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட எமோஷனல் சீன்ப்பா பயங்கரமாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், 6 நிமிஷம் வந்துட்டு லோகி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், 6 நிமிஷம் வந்துட்டு டேக் போச்சு அப்படின்னா பிரித்து மேஞ்சிட்டார். சத்தியமாக சொல்லணும், வேறு லெவலில் இருந்தது. ரொம்பவே வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் ஆகும் அந்த இடத்துல வந்துட்டு. எப்படி அதில் ஒரு பேட் வெயிட்ஸ் வரும் அப்படி புரிஞ்சுங்களா, அந்த பேட் வெயிட்ஸுக்கு வந்துட்டு அதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த இடத்துல இது பேசினா இது கரெக்டாக தான் இருக்குன்னு அவர் சொன்னார். பட் ஆனால் அது கரெக்டாக தான் அது ஷூட் ஆயிடுச்சு. ஒரு ஒரு மனுஷன் எவ்வளோ தான் அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்களும் சரி, அவங்களுடைய உள் வெளிப்பாடு வந்து வெளியே வரும். சரி நம்ம கோப்படக்கூடாதுன்னு தானே வந்து தோன்றாங்க, அது சும்மா சொல்லக்கூடாது, வேற மாதிரி இருந்தது. ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி மனோஜரம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, நான் ரெடி தான் பாட்டு வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு வேறு லெவலில் பிக்காக தான் இருந்தது. ஃபைனலாக வந்துட்டு என்ன சொல்லணும்னா படம் தாறுமாறு தாறுமாறு தான், சும்மா சொல்லக்கூடாது. வந்தவங்களுக்கு நம்ம என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்த்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சரி காசுக்காக படம் பார்க்குறா அப்படின்னா பார்த்தீங்கன்னா சரி இல்லைதப்பா, நம்ம வந்துட்டு ஒரு தளபதி அஷய தளபதி ஃபேனாக இல்லாமல் தளபதி ஃபேன், இன்னொன்று வந்துட்டு நம்ம லோகியோட ஃபேனாகவும் இருக்கும். ஏன்னா இந்த கடந்த சில ரீசெண்டாக லோகியோட ஃபேனாக அந்த மேஜிக்லேருந்து நம்மளும் எல்லோரும் ஒரு கவரப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப் ஆக்சுவலாக அந்த இதுலேயும் வந்துட்டு நம்ம போனோம் படத்தை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு நல் ஒரு குட் நியூஸ் வந்துட்டு எப்படி போகணுமோ அது கரெக்டாக போய் சேர்ந்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலேயே வந்துட்டு படம் வேறு லெவலுங்க சத்தியமாக. படத்தோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் சரி வந்துட்டு நம்மளாம் ரேட்டிங் கொடுக்குறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா ஏன்னா ஒரே அதுன்னா படத்துக்கு நம்மள ரேட்டிங் நம்மளுடைய சர்வன்னு ஒரு 10-9, ஏன்டா அது 10-10 கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னா, எப்படி இருந்தாலும் 10-10 சொன்னாங்க சில பேர்த்துக்கு அது வைத்திருச்சலாகும், எதுக்கு அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு. அதனால 10-9 சொல்லிவிடுவான், சூப்பராகவே இருந்தது. மேக்பி வந்துட்டு இந்த லியோ படம் கம்பல்சரி வந்துட்டு ரெக்கார்டு எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட் டே ரெக்கார்டே 150 crores மேலே போயிடுச்சு. நேற்று நாங்கள் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த நியூஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் இது வந்துட்டு மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேங்களா. பட லியோ லியோ தான் வேற மாதிரி இருந்தது. ஸோ மறக்காம எல்லாரும் போய் பாருங்க ஓகேங்களா. பாய். இதுக்கு இதில் இந்த வீடியோலாம் ஜாயின் பண்ணுறேன், அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஏன்னா இல்லை குவைத்தோடைய தேட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சொன்னோம் நான் வந்துட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். ஏன்னா நான் வந்துட்டு எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காத காரணத்தினால வந்துட்டு அப்போ 9:30 போய் வந்துட்டு எங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஷோக்கு அடுத்த ரோ தான் எங்களுக்கு கிடைச்சிது. புரிஞ்சுங்களா, ரொம்ப கிட்ட முன்னே ஏன்னா மேலேருந்து பார்த்துருந்தா ரைட் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு தளபதி ஃபேனாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிட்ட கிடச்சிது. அதே மாதிரி என் கூட வந்தவங்களுக்கும் வந்து கிட்ட கிடச்சிது. சரி அவங்களுக்கும் சரி பின்னாடி போடலான் தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் அங்கே பின்னாடி எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, எல்லோரும் டோட்டலி வந்துட்டு எல்லாம் ஃபுல் தான் சரிங்களா. அதனால் வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல, நம்ம தொண்டை கத்தி கத்தி என்னாலும் வலிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக உள்ளே போனதுக்கு லோகி வந்துட்டு சரி படம் எப்படி இருக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு குவைத்தில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த சவுண்டு எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க எனக்கு நம்ப முடியல. ஏன்னா ஒரு சில தேட்டரில் வந்துட்டு நாய்ஸ் இருக்கும், நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த தேட்டர்லேயும் வந்துட்டு நம்ம சவுண்டு போடக்கூடாது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் வரும் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம போனது வந்துட்டு ஒரு தமிழ் ஃபிலிம், அதனால் வந்துட்டு லியோங்கிறதுனால வந்துட்டு A-Z வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு கொய்திங்களே கிடையாது, டோட்டலாக வந்து எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடித்த சவுண்டுக்கு வந்துட்டு இன்னுக்கு வந்துட்டு நமக்கு தொண்டை வந்துட்டு இன்னும் ஃப்ரீயாக பாவலை. ரொம்பவே வந்துட்டு சவுண்ட் பண்ணி ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்ததுங்க. சத்தியமாக சொல்கிறேன் வேறு மாதிரி, சும்மா சொல்லக்கூடாது. ரோகி